ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ என்னடா காலையில் தான் வீடியோ போட்டாலும் குழிந்தும் வீடியோவா ஃப்ராங்கில் ஏன்னா கேமரா எடுக்கிறது யார் குவிரா? ஹாய், நான் தான் இருக்கேன். வீடியோ பேக் பண்ணி ஒரு ஆர்டர் பண்ணேன், பொருளை வந்து ஆர்டர் பண்ணேன். இன்னும் முக்கியமான பொருள் இந்த லாக்டவுன் பேரில் தேவைப்படும். இதே போனோம் இல்லை, நம்மளுக்கு வந்து உடம்பு ஃபிட்னஸாக இருக்கும். இது எங்கள் அப்பா கால் பண்ணேன். இப்போ என்ன பொருள் பண்ணுறோம் வந்து கலர் ஃபிட் ப்ரோ 3 ஸ்டாண்ட் பிளாக் நாய்ஸ் கலர் ஃபிட் ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் ஜெட் பிளாக் கலர். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க, அன் இது மூலம் உங்களுக்கு உள்ள என்ன பண்ணுறாங்க பண்ணலாம். ஸோ இப்போ அன்பாக்ஸ் வந்து காட்டுறேன். நான் ஓப்பன் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன், நான் அதை காட்ட மாட்டேன். டப்பா நான் டப்பா ஓப்பன் பண்ணிருக்கு. ஸோ இது நம்ம வந்து ஒன்னு அன்பாக்ஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபைங் அனுப்பிங்க போட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டாம்ப் என்னென்னா ஹேஷ்டாக் 1 வேரபிள் வாட்ச் பிராண்ட் இன் இந்தியா ஃபீமைன் பவர் பிராண்ட் ஃபீமினா பவர் பிராண்ட் ஹேஷ்டாக் 1 இந்தியாஸ் மோஸ்ட் ப்ராமிசிங் பிராண்ட். ஸோ இதான் ஸோ இருக்கிற டிசைன் இருக்க நாய்ஸ் டிசைன் நீங்கள் போட்டிருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அது கலர் ரெட் பிளாக் கலர். ஸோ அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் பேட்டரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை கனெக்ட் பண்ணி மாதிரி ஆப் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிங்கன்னா இது புஷ் பண்ணிங்கன்னா சைடில் இது வந்து ஒரு கவர் தான். நீங்கள் நினச்சிப்பீங்க இது ஃபுல்லாகவே சைட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ இப்போ பிளாக் ஜெட் பிளாக் கலர் நாய்ஸ் பற்றி வீஆர் கிரேட்ஃபுல் ரோஹித் சர்மா வந்து அந்த வாட்ச் வச்சுட்டு பின்னாடி ஒரு ஆக்டர். ஸோ இதை வந்து அப்புறம் இது வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் வாரண்டிக்கு. ஸோ வாரண்டி ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர். ஸோ வாரண்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட மினம் எப்படி இந்த வாட்ச் ஒர்க் ஆகும் அப்படிலாம் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படித்து நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த வாழ்க்கையெல்லாம் படித்து வச்சு சரி நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி இருந்தால் வாடியாக இருக்கலாம், ஏன்னா ரொம்ப முக்கியம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் வாரண்டி. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்து ஃபீல் போகிறதா வேணாமல் முடிவெடுக்கணும். ஸோ இப்போ அடுத்து நம்மளோட மெயினான இந்த வாட்ச் வா இதை எடுத்துக்கலாம்.
சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். தனியாக வச்சுட்டு இது தனியாக வச்சுட்டு இப்போ இப்போ வச்சுட்டு இப்போ இதுக்கப்புறம் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும். இது உள்ள பார்த்தீங்கன்னா சார்ஜர் போயிடா, சார்ஜர் தானே போயிடா, ஓகே சார்ஜர் ஊற்றுவாங்க. ஸோ சார்ஜர் எப்படி எந்த மாதிரி சார்ஜர்னு பார்க்கலாம். பட் அவங்க அடாப்டர்லாம் எதுவும் கொடுக்கல, இன்னும் லைனாக வந்து ஓகே அடாப்டர் கொடுக்கும் சொன்னால் திரும்ப தான் அவங்க வாங்கி அட்டாச் பண்ணிவிட்டு நிறைய அடாப்டர்ஸ் இருக்கும் அடாப்டர் மட்டும். ஸோ இதுதான் சார்ஜர். ஸோ யூஎஸ்பி போர்ட்லேருந்து ஸோ இது என்ன மேக்னெட் மாதிரி இருக்குது, மேக்னெட் நினைக்கிறேன் மேக்னெட் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நானும் புரியாத பார்த்து வாங்கினேன் இல்லை. ஆமாம் 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 எனக்கு நீ தான் இந்த நான் போகிறேன் சரி. ஸோ ஓகே இப்போ நம்ம வாங்கிட்டோம். ஸோ இப்போ உள்ள வச்சுக்கலாம், உள்ள வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. சரி நான் பாக்ஸ்க்குள்ள சோரமாக வச்சுருந்தேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஈட்டாக ஆக்கி வச்சுட்டு எடுத்து வாட்ச் எடுத்துலாம். வாட்ச் வாட்ச் எடுத்தாச்சு. வாட்ச் பாருங்க, சாட்டிஸ்ஃபைங்க பாருங்க. ஸோ கைஸ் இப்போ வாட்சினா குயிர் அவள் வேலை வருஷமாக போயிட்டா. ஸோ இப்போ நான் தான் எல்லாத்தையும் எடுக்கணும், ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இதுதான் வாட்ச் நல்லா இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிக்கரை ஓப்பன் பண்ணி ஓரமாக வச்சு கொண்டப்பா. ஸோ ஸ்டிக்கர் ஓகே ஏதோ காட்டுது, நோ ரெக்கார்ட் சவுண்ட்ஸ்னு. ஸோ நான் பார்த்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த வாட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு கேட்டுக்கலாம். வாட்ச் நான் சொல்கிறது யூஸ்ஃபுல் தான். ஸோ இது கட்டே போவோம், அது கழட்டி நான் வேணா உள்ள சொல்லுவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் தேர்தலாம் தெரியும். ஸோ உங்கள் தேர்தலாம் தெரியல, நீங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த கிளிப்பு மாதிரி இருக்கா, கிளிப் மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளிப் மாதிரி இருக்குது. ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல. ஸோ நார்மலான வாட்சில் பார்த்தீங்கன்னா இது மாட்டும் போது வலிக்கிட்டே வரும். ஸோ இது வந்து இந்த ஹோல்ஸில் க்ரூப்பாக பிடிச்சிருக்கும் அங்கே பார்த்து. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் ஆப்பிள் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். பட் ஸோ இது சார்ஜிங் பாயிண்ட். ஸோ இது சார்ஜ் மேக்னெட்டு. ஸோ இது வந்து நம்ம பிபி சுகர்லாம் பார்க்கலாம். ஸோ இது என்ன சுச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஸ் டேமேஜ், இது விஸ் ரெண்டு பேர் டேமேஜ் ஆகிடுச்சு தனியாக கழிச்சு வாட்ச் உடஞ்சிச்சுன்னா ஒன்று. இது இப்படி ஒரு ரிமூவ் இப்படி ரிமூவ் பண்ணிட்டுனா பார்த்தீங்கன்னா ஸோ இதான் வாட்ச். ஸோ இது ஆன் பண்ணி ஸோ வாட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆன் ஆனாலே இப்படி இருக்கும் வாட்ச். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் லோகோ இப்படி இருக்குது. ஆட்டோமேட்டிக் டைம் செட் அப் ஆயிடுச்சு. 15 Monday May 17. ஸோ டேட் எல்லாமே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து ஃபைவ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸு கிலோமீட்டர்ஸ் இதெல்லாம் கட்டுது. இப்போ நம்ம உள்ள போய் ஸோ வாட்சை ஓப்பன் பண்ணோடனே உள்ள பார்த்தீங்கன்னா கோல்ஸ், ஸ்போர்ட் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், ஹார்ட் ரேட், ஸ்ட்ரெஸ் லெவல், அப்புறம் பிளட் ஆக்சிஜன், ப்ரீத், ஸ்லீப், வெதர், மியூசிக் பிளேயர் சவுண்ட், ஸ்டாப் வாட்ச், அலாரம்ஸ், டைம், அந்த மாதிரி செட்டிங்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு நார்மல் ஃபோன் நல்லா இருக்கும்போது எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இதில் வச்சு நம்ம ஃபோனே தான் சின்ன ஸ்போன். ஸோ இதை வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாட்டு கேட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம ஃபோன் என்ன கூட அதெல்லாம் பண்ணி கேமரா தான் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் கையில் போட்டு நம்ம வந்து பிபி செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் என் கையில் இருக்குது. ஸோ இன்னொரு என்னென்னா இப்போ வாட்ச் இப்படி இருக்கிறதுனால ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்னைய பாருங்கள், நான் வாட்சை பார்க்கும்போது வாட்சோட ரியாக்ஷன் இந்த பட்டன் வந்து வால்யூம் ஏற்றவும் செய்யணும், நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆன் ஆயிரும். ஸோ 100 அடி அமுக்குறீங்க, இதெல்லாம் கழட்டிடும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ரைஸ் பண்ண ஹார்ட் ரேட், டெம்பரேச்சர். ஸோ இப்போ வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து ஹார்ட் ரேட் செக் பண்ணோன்னா கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு எடுத்தோன்னே 85 கடிச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம். 87 அப்படி ரேட் இறங்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று காட்டில். ஸோ மினி மேக்ஸிமம் 54 இருக்கணும், மினிமம் 38 இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக செட்டப் ஆகிடும். ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த வாட்சில். ஸோ இந்த வாட்சில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்சை நீங்கள் வாங்கலாமா வேணாமா நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வாட்சோட கம்பெனி லிங்க் தரேன். லிங்க் தரேன்,
லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. ஒரு நார்மல் ஐ வாட்ச் மாதிரி இருக்கும் பட் இது வேற கம்பெனி. இது இந்தியாவில் இப்போ எப்படி நம்ம ஆப்பிள் இந்தியாவில் ரேர் தான் ஆப்பிள் வாட்ச் கிடைக்கும். ஸோ இப்போ யூஎஸ்ஏனா ஆப்பிள் வாட்ச் வந்து கொஞ்சம் பெரிய பிராண்ட்ஸ் எல்லாத்துலேயும் கிடைக்கும். ஸோ பட் இந்தியாவில் ஒரு குட்டி ஆப்பிள் வாட்ச் நாய்ஸ் கோ நாய்ஸ் கம்பெனி. ஸோ முடிஞ்ச நான் லிங்க் இருந்துச்சு போடுவேன் Bye.